Now today we want to see 11th standard business math la part 103 exercise 6.2 question number 5. In the last class we have seen question number 3. Now we see question number 5. You want to find the local minimum and local maximum. This is romba romba or elimiyana sum idu. Idhukku vandu nama first vandu we want to find dy by dx kandupidikanum. Adutha vandu dy by dx equal to 0 pottu you are finding x value mostly namakku rendu value kadaikum andha mari kadichittu andha value appadiye vechukom. Next you are finding d squared y by dx squared, so you are given the function y kuduthirukom dy by dx kandupidikira dy by dx equal to 0 pottu x value kandupidikanum. Then you are finding d squared y by dx squared. அதுக்கப்புறம் இந்த d squared by dx squaredல x value substitute பண்ணணும். So after finding substituting x value, இந்த d squared y by dx squared வந்து greater than 0 or less than 0 கிடைக்கும். So greater than 0 அப்படின்னா minimum, the condition is minimum. Then less than 0 அப்படிங்கிறப்ப the condition is maximum. You find the condition this as maximum. So in the step வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் ஆர் மினிமம் கண்டுபிடிச்சோம், அதை வந்து நம்ம ஒரிஜினலா y equal to ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுல வந்து அந்த x ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு சப்ஸ்டிடியூட் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஆர் மினிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். சம் போடுறப்போ இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். நவ் வி ஆர் கிவன் ஒய் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் 3x² மைனஸ் 36 எக்ஸ் பிளஸ் 10 இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எங்கே வரும், சைடில் வரும், அப்போ 6x² ஒரு பவர் குறையும். தென் மைனஸ் 6x மைனஸ் 36 எக்ஸ் என்னாயிரும் 1, 10 வந்து 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த டிஒய் பை டிஎக்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ நமக்கு கிடைச்சது வந்து 6x² மைனஸ் 6x மைனஸ் 36. நவ் dy by dx equal to 0, so which implies 6x² minus 6x minus 36 equal to 0. Throughout 6 table common இருக்கு, so that you are writing x² minus x minus 6 equal to 0. இந்த பார்த்தனே நமக்கு என்ன தெரியும், factorization பண்ணுறப்போ x minus 3 x plus 2 equal to 0. அப்ப நமக்கு we are getting the two values x is equal to 3 and x is equal to minus 2 ன்னு சொல்லி ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது d squared y by dx squared கண்டுபிடிக்கணும். So you find d squared y by dx squared. அப்போ நம்ம இந்த dy by dx இது கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை வந்து திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 2x மைனஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1, மைனஸ் 6 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ 2x மைனஸ் 1. ஸோ தட் இங்கே நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இங்கே ஈக்குவல் டு 0. சரி இதில் கூட நம்ம சரி எக்ஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு இங்கே 3-ஆ. ஸோ தட் இங்கே 3 2s ஆர் இங்கே 3 போட்டு இங்கே மைனஸ் 1 போடுறேன். ஸோ 6 மைனஸ் 1 இந்த இடத்துல 5 இல்லையா. தென் ஆஃப்டர் தட் இன்னொரு வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது வந்து நமக்கு கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 0. இது நம்ம வந்து பெட்டர் நம்ம இங்கே இங்கே இந்த டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, இதுலேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு வேண்டாம். இதில் நெக்ஸ்ட் வந்து இந்த 6x² தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப்
இங்கே வந்து dy by dx. So that இங்கே d by dx of 6x squared minus 6x minus 36. So this is nothing but 12x minus 6. இது என்ன நமக்கு 0 ஆயிரும். So 12x minus 6. இப்போ இந்த 12x minus 6ல நம்ம x வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 பிராக்கெட் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணும் தென் மைனஸ் 6. ஸோ மைனஸ் 24. ஸோ மைனஸ் 30. அப்போ என்ன வரும், லெஸ் தேன் 0 வருது. அப்போ லெஸ் தேன் 0 டி இந்த வேல்யூ லெஸ் தேன் 0 வர்றப்போ விச் இம்ப்ளைஸ் நமக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏன்னா ஏற்கனவே கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம், இங்கே டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா மினிமம், தென் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் இருக்கிறேன். தேர்ஃபோர் ஒய் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஒய் இஸ் மேக்ஸிமம் எப்போ, வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அண்ட் இம்மிடியட்டாக மேக்ஸிமம் வேல்யூன்னு நம்ம வந்து இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ஃபோர் டு ஃபைண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூக்கு நமக்கு ஒரிஜினலாக அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஒய் வாட் இஸ் கிவன், 2x க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 10. இந்த மாதிரி தான் வச்சுருக்குறோம், 2x க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 10. இதில் வந்து நம்ம அந்த கண்டுபிடிச்ச x ஈக்குவல் டு மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இங்கே 2 பிராக்கெட் வாட் இ ரைட் மைனஸ் 2 ஹோல் க்யூப் மைனஸ் 3 பிராக்கெட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 36 பிராக்கெட் மைனஸ் 2 ப்ளஸ் 10. இங்கே வீடியோ டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதோட ஆன்சர் மட்டும் நான் அப்படியே எழுதிடுறேன், கால்குலேஷன் வந்து நீங்களே போட்டுக்கோங்க. இல்லாட்டி இங்கே என்ன வரும், மைனஸ் 16 மைனஸ் 12 இங்கே 72 ப்ளஸ் 10. ஸோ தட் த ஆன்சர் ஃபார் திஸ் 54. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது இன்னொரு வேல்யூ நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 இருக்கு, இதை நம்ம எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், டி இங்கே 12x மைனஸ் 6 இல்லையா. இங்கே வந்து 12x மைனஸ் 6ல இங்கே வந்து வேணால் இப்படி எழுதலாம், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டு 12 பிராக்கெட் 3 இங்கே மைனஸ் 6 அப்படின்னு எழுதினா யூ ஆர் கெட்டிங் இங்கே 30 ஆர் மைனஸ் 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு விச் ஒன் 30. ஸோ 30 திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ நமக்கு என்ன கண்டிஷன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வந்துன்னா நமக்கு என்ன தெரியும், ஒய் இஸ் மினிமம் வி ரைட் அ கண்டிஷன், ஒய் இஸ் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதுல வி ஆர் ஃபைண்டிங் மினிமம் வேல்யூ. ஸோ டு ஃபைண்ட் வாட் மினிமம் வேல்யூ, ஸோ மினிமம் வேல்யூவை நமக்கு அந்த ஒரிஜினலாக ஒய் ஈக்குவல் டு கொடுத்துருக்கு இல்லையா, அதில் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஒய் ஈக்குவல் டு 2x க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 36x ப்ளஸ் 10. ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த வாட் யூ ரைட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டுட்டு ஸோ ஈக்குவல் டு 2 பிராக்கெட் ஹியர் யூர் ஆட் இங்கே 2 க்யூப் மைனஸ் 3 ஸோ 3 ஸ்கொயர் தென் 3 ப்ளஸ் 10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 27 மைனஸ் 9 மைனஸ் 108 ப்ளஸ் 10. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் மைனஸ் 71. தேர்ஃபோர் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிருக்கோம் லோக்கல் மினிமம் அண்ட்
local maximum. Local maximum ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லோக்கல் மினிமம் என்ன கண்டுபிடிச்சோம், -71, அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் யூஆர் ஃபவுண்ட் இங்கே 54. ஸோ திஸ் த வே யூஆர் ஃபைண்டிங் லோக்கல் அண்ட் சாரி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ரொம்ப ஒரு ஈஸியான சம் இது. ஸோ வி மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.